பலம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிதம்படி வாழ்த்தி வணங்குவாம் உலகம் யாவையும் தாம் உழவாக்கலும் நிறைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே சிவாத்ரி சிற்றம்பலம் காரைக்குடி கம்பன் கழகத்தின் அன்பர்களே அதனை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கம்பன் அடிசூடி பழ பழனியப்பன் அவர்களே என்னை இந்த புனித பணியிலே ஈடுபடுத்திய அன்பு தோழர் காரைக்குடி கம்பன் கழகத்தின் செயலாளர் திரு பழனியப்பன் அவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம் இன்றைக்கு நாம் சுந்தர காண்டத்தை பற்றிய சில செய்திகளை சிந்திக்க இருக்கிறோம் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்கின்றன முதலில் அமைந்திருப்பது பால காண்டம் அது ஒரு பருவத்தை குறிக்கின்ற காண்டம் மனித வாழ்க்கையிலே வருகின்ற ஒரு பருவத்தை குறிக்கின்ற காண்டம் அடுத்து வருகின்ற அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் இந்த மூன்றுமே செயல்கள் எங்கே நடைபெறுகின்றனவோ அந்த நாட்டை அந்த இடத்தை குறிக்கின்ற பெயரால் அமைந்தவை இறுதியாக ஆறாவதாக வருகின்ற யுத்த காண்டம் என்பது செயலை குறிக்கின்ற பெயராக வருகின்றது ஆனால் இந்த சுந்தர காண்டம் மட்டும் இதிலிருந்து வேறுபட்டு பண்பை குறிப்பதாக அமைந்திருக்கிறது சுந்தரம் என்பது ஒரு பண்பு பாவிகம் என்று சொல்லுவார்கள் பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று சொல்லுவார்கள் இந்த காப்பிய பண்பை குறிக்கின்ற ஒரு காண்டம் இந்த சுந்தர காண்டம் சுந்தரம் என்றால் என்ன அழகு அழகு எங்கே தோன்றுகிறது அது உருவத்தின் அழகா அல்லது உள்ளத்தின் அழகா உள்ளத்தின் அழகைத்தான் இங்கே சுந்தரம் என்பது பண்பு குறிப்பிடப்பெறுகிறது ராமபெருமானுடைய பண்பின் அழகு சீதையினுடைய பண்பின் அழகு ஆஞ்சநேயினுடைய பண்பின் அழகு இன்னும் சொல்லப்போனால் மாற்று முகாமிலே இருக்கிற வீடனனுடைய பண்பின் அழகு இதெல்லாம் கூட இந்த சுந்தர காண்டத்திலே மிகச் சிறப்பாக பேசப்படுகின்றன இதை சொல்லுபவர்களெல்லாம் இது ராமன் சீதை ஆகியோருடைய அழகை குறிப்பதனால் சுந்தரகாண்டம் என்று சில பேர் சொல்லுவார்கள் சில பேர் சொல்லுவார்கள் ஆஞ்சநேயனுக்குத்தான் சுந்தரன் என்ற பெயர் அதனால் இது சுந்தரகாண்டம் என்பது அவனை குறிக்கின்றது என்று சொல்லுவார்கள் இன்னும் சில பேர் விமர்சகர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த படிக்கின்ற வாசகனுடைய உள்ளத்தில் இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கும்போது ஒரு அழகு உணர்ச்சி தோன்றுகிறது ஒரு அமைதி தோன்றுகிறது படிக்கின்ற வாசகனுக்கு ஒரு அழகை தருவதனால் இது சுந்தரகாண்டம் என்று அவ்வாறும் சொல்லுபவர்கள் இதை உண்டு ஆனால் வைமு கோ போன்றவர்கள் ராமனுடைய அழகுதான் சுந்தரம் என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதற்காக அவர்கள் ஒரு தனியனையே ஒரு பாட்டை அவர் அந்த முன்னுரையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார் நீளமும் காயாம்பூவும் நிறைந்து அரை கடலும் தூய ஞானம் எண் திக்கும் மங்கை சுந்தர நிறமும் நானும் கோலமோடு ஆழி சங்கு சார்கம் கொண்டு நினைந்து அடியர் கொண்டுும் வைப்பாம் இதில் சுந்தர மங்கை மங்கை சுந்தர நிறம் என்று அவர் அழகாக குறிப்பிடுகின்றார் அவனை காயாம்பு வண்ணன் என்று சொல்லுவார்கள் கருப்பா நீலமா என்று கேட்டால் கருப்பு என்று சொல்லுவதற்கு மனம் வருவதில்லை அதனால அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மயில் நிறம் என்று சொல்கிறார்கள் இந்த மயில் நிறம் என்பது ஒரு இரண்டும் கலந்த நிறமாக இருக்கும் மயில் பச்சை என்று சொல்லுவது உண்டு அதே மாதிரி ராமன் பச்சையா கருப்பா நீலமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு அழகுடையவனாக விளங்குகிறான் அவனுடைய அழகை சொல்லுவதுதான் இந்த பகுதி என்பதைப் போல அவர்கள் இந்த பாடலை முன்னுரையிலே அவர் எடுத்து காட்டி விளக்கி கொண்டு போகின்றார் இன்னும் இதற்கு தத்துவார்த்த பொருள் சொல்லுபவர்கள் உண்டு சுந்தரகாண்டத்திற்கு இந்த சுந்தரகாண்டத்திலே குருவினுடைய பெருமை அதாவது ஆசிரியனுடைய பெருமை பேசப்பெறுகிறது என்று சொல்லுகிறார்கள் பகவான் ஸ்ரீராமன் இங்கே அடியவராக இருப்பது யார் என்று சொன்னால் சீதையா அப்போ அந்த பகவானுக்கும் அடியவராகிய சீதைக்கும் இடையிலே தூது போய் ஒரு உறவை ஏற்படுத்துகிற தன்மையை இந்த ஆஞ்சநேயன் சொல்லுகிறான் இதை என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லும்போது இந்த உயிர் உடலில் சிறையுண்டு கிடக்கிறது அது சேதனன் என்று அழைக்கப்படுகிறது இந்த சேதனன் எம்பெருமானை அறியாமல் இருக்கிறது எம்பெருமான் திறத்து இந்த சேதனனுக்கு ஒரு உணர்வை பிறப்பிக்கிறானாம் ஆசிரியன் அவன் என்ன செய்கிறான் ஞானவானான அந்த சேதனனை அங்கீகரிக்குமாறு பகவானிடத்திலே திரும்பவும் போய் சொல்லுகிறானாம் இது ஒரு ஆச்சாரியனுக்கும் சேதனனுக்கும் ஆசிரியனுக்கும் உள்ள தொடர்பு என்று விளக்கப்படுகிறது இதை கொண்டு இங்கே என்ன சொல்கிறார்கள் சிறிய திருவடி ஆன அனுமான் இலங்கையில் சிறையுண்டு கிடக்கும் சீதா பிராட்டியாருக்கு ஸ்ரீ ராமபிரானது செவ்வியை எல்லாம் உணர்த்துகிறார்கள் பகவான் ஒரு நாளும் பக்தனை மறப்பதில்லை என்பதை ஸ்ரீராமன் செயல்கள் வாயிலாக அவர் எடுத்து காட்டுகிறார் அப்பிரான் வந்து நம்மை அங்கீகரிக்கும் என்ற நம்பிக்கையை சீதைக்கு அவர் ஏற்படுத்துகிறார் அதை போல அப்பிராட்டிக்கு மேல் உறுதியாக நம்பிக்கை தோன்றுமாறு செய்த பிறகு ஸ்ரீராமனிடத்திலே வந்து அப்பிராட்டி இலங்கையில் குற்றமற்ற தன்மை உடையவளாக இருக்கிறாள் அச்சேதனையை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆசிரியன் ஆச்சாரியனிடத்திலே சொல்லுவது போல நீ சீதையை விரைவிலே மீட்க வேண்டும் என்று சீதை குற்றமற்றவள் என்பதையும் உணர்த்தி சீதையை அங்கீகரிக்குமாறு ராமபிரானிடம் ஆஞ்சநேயன் வலியுறுத்துகிறான் இதுதான் இந்த சுந்தரகாண்டத்தினுடைய உட்பொருள் என்று தத்துவார்த்தமாக இதை சொல்லுபவர்கள் உண்டு உண்மைதான் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே சிறையுண்டு கிடக்கிறோம் இந்த இருந்து நம்மை யார் விடுவிப்பது சிறையிலிருந்து நாம் விடுவிடுவதற்கு என்ன வழி பகவானை நினைப்பது பகவானை சரணடைவது பகவான் நிச்சயமாக நம்மை விடுவிப்பான் என்ற நம்பிக்கை பகவான் கண்டிப்பாக விடுவிப்பார் சீதையை குறிக்கும்போது கம்பன் அழகாக பாடுவான் அவள் என்ன செய்வாள் தொழுவாள் அழுவாள் விழுவாள் எழுவாள் ராமனை நினைத்து தொழுதல் அன்றி வேறு ஒரு செயல் செயலாள் இதுதான் இந்த உயிர் செய்ய வேண்டிய ஒரு கடமையா சுந்தர சுந்தரகாண்டத்தை படிப்பவர்களெல்லாம் வாழ்க்கையிலே துயர் உருபவர்களெல்லாம் இந்த துயரத்திலே இருந்து விடுபடுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன சீதை எப்படி தவம் இருந்தாலோ அதை மாதிரி பெருமானை நினைத்து தவம் இருந்தால் நிச்சயமாக துன்பங்களெல்லாம் தீரும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவதுதான் இந்த சுந்தர சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு இந்த சுந்தர காண்டம் வெறும் காப்பியமாக சொற்பொழிவாக கதையாக சொல்வதற்கு மட்டும் இல்லை வாழ்க்கையிலே நாள்தோறும் இதை படித்து பயன் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எத்தகைய துன்பம் ஆனாலும் சுந்தரகாண்டத்தை ஒரு வாரம் பாராயணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் முப்பது நாட்கள் பாராயணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இதனால் வந்து இந்த வடமொழியிலே வான்மையிலே சுந்தரகாண்டத்தை தனியாக எடுத்து முதலில் பாராயண பகுதியாக போட்டு அதை நிறைய பேர் பயன் அடைந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து இராமாயண கதை சொற்பொழிவு நடந்திருக்கும் போது சுந்தரகாண்டம் சொல்லுகிற நாளிலே அந்த பெண் சொன்னார்கள் அந்த வைத்த வீட்டைச் சேர்ந்த பெண் சொன்னார்கள் நான் சுந்தரகாண்டத்தை நிறைய தரவை படித்திருக்கிறேன் என்னுடைய கணவர் என்னை ரொம்ப நாளாக பிரிந்திருக்கிறார் பிரிந்திருக்கிற காரணத்தினாலே எங்கள் அம்மா முதல்ல சாஸ்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு சுந்தரகாண்டம் படிக்க சொன்னாங்க அதுக்கு பிறகு நானே படிச்சிருக்கேன் அப்போ சொல்லும்போது சொன்னோம் சுந்தரகாண்டம் படித்தால் அதற்குரிய பயனை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் நிச்சயமாக நீங்கள் உங்கள் கணவரோடு சேர்வீர்கள் சீதை நம்பிக்கை கொண்டது போல உங்களுக்கும் அந்த நம்பிக்கையை தோற்றுவிப்பதுதான் சுந்தரகாண்டம் என்று சொன்னேன் என்ன ஆச்சரியம் தெரியுமா அடுத்த ஆண்டு அவர்கள் கணவனோடு சேர்ந்து அறுபது சாந்தியினை கொண்டாடினார்கள் மனையில் பக்கத்தில் உட்கார்ந்து சாந்தி கொண்டாடினார்கள் இது நடந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அப்போ சுந்தரகாண்டத்தை யாரொருவர் நம்பிக்கையோடு பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் சீதை ஒராண்டு தான் பிரிந்திருந்தாள் நான் இந்த அம்மையார் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக கணவனை விட்டு பிரிந்திருந்தார்கள் இருபது ஆண்டுகளாக கணவனை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய சூழ்நிலை வந்தது அவர்கள் சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இதைப்போல போல நெடுநாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு அம்மையாருடைய கணவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் இந்த பெண்ணை அவர் மர கிட்டத்தட்ட அணுகுவதில்லை வருவதில்லை ஆனால் இவர்கள் சுந்தரகாண்டம் படித்து கொண்டே இருந்தார்கள் காலம் எப்படி செயல்பட்டது தெரியுமா அந்த இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பெண்ணுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு கல்யாணம் செய்த வேண்டிய நிலை வந்தது அப்போது பங்காளிகள் எல்லோரும் என்ன சொன்னார்கள் நீ இந்த மனைவி உனக்கு சட்டப்படியான அங்கீகரிக்கப்பட்ட மனைவி அல்ல கோயில் மாலை வைத்து நீ கல்யாணம் செய்து கொள்ளவில்லை நீ அழைத்து கொண்டு போய்விட்டாய் இப்போது உன் மகனுக்கு நாங்கள் வர வேண்டும் அவனை புள்ளியாக்கி பணம் எழுத வேண்டும் என்றால் சட்டப்படியான உன் மனைவிக்கு அவனை நீ வந்து பிள்ளையாக எழுதி அப்போது தான் நாங்கள் வருவோம் என்று சொல்லிவிட்டார்கள் உடனே அவர் வந்து இந்த முதல் மனைவியினுடைய பெற்றோரை கெஞ்சி முதல் மனைவியை அழைத்து கொண்டு போய் அவர்களையும் சேர்ந்து வாழ்கிறார்கள் அந்த மகன் இவர்களுக்கு மகன் ஆனான் அப்போ சுந்தரகாண்டம் படிப்பவர்கள் நிச்சயம் வாழ்க்கையிலே துணையை பிரிந்திருந்தாலும் சேர்கிறார்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள் என்பது நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு நன்மை சுந்தரகாண்டம் என்பது ஆன்மாவிற்கு உயிருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற காண்டம் வாழ்க்கையிலே துன்பம் என்பது வரும் போகும் ஆனால் இன்பம்தான் நிலையானது அந்த இன்பத்தை அடையலாம் என்று சொல்லுகிறார்கள் இன்னொன்று சீதை இராமன் இவர்கள் இருவருக்கும் இடையிலே காதல் பாதகமாகவும் விழுந்திருக்கிறானாம் இவன் விளங்குகிறானாம் இந்த ஆஞ்சனையில் இதை என்ன சொல்கிறார்கள் விப்ரலம்ப சிங்காரம் என்று சிருங்காரம் என்று வடமொழியிலே ஒரு அணி இருக்கிறதா அது என்னன்னா பிரிவின் போது தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் நினைந்து இந்த சிறுங்காரரசத்தை சுவைப்பது இருக்கிறதே அதை இந்த சுந்தரகாண்டம் காட்டுகிறது அதை ஒருவர் நினைப்பது இன்னொருவருக்கு தெரியாது ஆனால் நடுவிலே சொல்லுவதற்கு ஒருவர் வேண்டும் அந்த ஒருவராக இங்கே ஆஞ்சநேயன் விளங்குகிறான் என்று சொல்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் காதலை பற்றி சொல்லும்போது தலைவி ரொம்ப பெருமையாக பேசுவா தாமரை தண்டாது ஊதி சாந்தின் மீமிசை தொடுத்த தீந்தேன் தொடையல் போல புறைய மன்ற புறையோர் கேண்மை என்று ஒரு தலைவி பேசுவார் அவள் என்ன சொல்லுகிறாள் கீழே பள்ளத்திலே பொய்கையிலே தாமரை புத்து இருக்கிறது மேலே மலையின் மேலே உச்சியிலே சந்தனமரம் இருக்கிறது இது ரெண்டும் இங்கே கீழே இருக்கிறது அது மேலே இருக்கிறது இப்போ வண்டு வந்து என்ன செய்தா இந்த தாமரை மலரில் ஊதி தேனை எடுத்து கொண்டு போய் அந்த சந்தன மரத்தில் அந்த தேன் கூடு கட்டுகிறதான் அந்த தேன் கூடு தான் காதலாம் அதை இரண்டையும் இணைப்பது என்னவா இதை என்றும் பால்வினை தெய்வம் என்றும் சொல்லுவார்கள் இந்த தமிழருடைய நம்பிக்கையை இங்கே யார் இந்த சீதையை தேடி கண்டுபிடித்து இப்போது சீதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்கிறாள் ஒரு கடல் நடுவிலே இருக்கிறாள் தீவிலே இருக்கிறாள் இங்கே இருக்கிற இந்த சீதையினுடைய உணர்வை சீதையினுடைய எண்ணத்தை அங்கே பிரிவினால் வாடுகிற ராமபிரானுக்கு கொண்டு போய் சேர்ப்பவனாக ஆஞ்சநேயன் விளங்குகிறான் என்றால் இது ஒரு காதல் தூதுவனாகவும் அவன் விளங்குகிறான் என்பதை இங்கே நாம் நன்கு உணர முடிகிறது இன்னொன்று கவிதை சிறந்த பகுதி இந்த சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் எல்லா கவிதைகளும் சிறப்புடையது என்றாலும் கூட நீங்கள் சுந்தரகாண்டத்தினுடைய கவிதை சிறப்பு ஒரு தனி சிறப்பு தான் அதுக்கு சான்று முதல்லையே ஒரு கடவுள் வாழ்த்து பாடுகிறான் அவன் ஒவ்வொரு காண்டத்திலும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடுகிற தன்மை கம்பனுக்கு உண்டு இந்த கடவுள் வாழ்த்து இருக்கிறதே இனி வரப்போகிற கதையெல்லாம் கம்பராமாயணத்தின் சாரம் அனைத்தையும் இந்த ஒரு கடவுள் வாழ்த்து காட்டுமாறு கம்பல் ரொம்ப அற்புதமாக பாடுகிறார் அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவென பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பார் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதியானார் கம்பன் ஒரு அழகான காட்சியை காட்டுகிறார் ஒரு மாலை தொங்குகிறது பூமாலை தொங்குகிறது வண்ண பூமாலை ஆனால் அந்த பூமாலை சில நேரங்களிலே பார்ப்பவனுக்கு என்ன தோன்றுகிறதா ஒரு பாம்பு போல தோன்றுகிறதா அலங்கலில் தோன்றும் பொய்மை அறவு இதுதான் மாயம் மாயத்தினுடைய வித்தயம் இது எதவா பஞ்சபூதமா பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கிறதாம் எல்லா பொருள்களும் பஞ்சபூதத்தால் ஆகியவைதானே இப்போ இந்த மாயையினுடைய தோற்றம் மாலை சில நேரங்களிலே பாம்பாக தோன்றுகிறது பாம்பு சில நேரங்களிலே மாலையாக தோன்றுகிறது இதனால் என்ன செய்கிறது இது பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் வீக்கம் என்றால் இயல்பான தன்மை இல்லை தன்மை இராவணனுக்கு ஏற்பட்டது இங்கே ஒரு வீக்கம் தான் ஏற்பட்டது ஏன்னா சீதையினுடைய அழகை கண்டான் அவன் எத்தனையோ அழகை பார்த்தவன் எல்லா பஞ்சபூதங்களால் ஆகிய உடம்பு தான் அத்தனை உடம்பு ஆனால் இந்த வேறுபாடு இந்த இவன் மட்டும் தனித்தன்மை உடையவளாக அழகுடையவளாக அவனுக்கு தோன்றினாள் அதனால் அவனுக்கு காமம் என்னும் வீக்கம் தோன்றியது இந்த வீக்கம் எப்படிப்பட்டது சீதை அவனை பாம்பாக பார்த்தாள் ஆனால் அவன் அவளை பூமாலையாக பார்த்தான் அந்த பூமாலையாக பா இதை ரொம்ப கம்பன் அழகாக ஒரு நாடக உத்தியோடு இந்த காட்சியை காட்டுகிறான் ரொம்ப எல்லா பாத்திரங்களையும் ஒன்றா வச்சு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தை வடிவமைப்பது போல் அவன் செதுக்கி செதுக்கி அந்த காட்சியை அவன் அமைத்திருக்கிறான் ஆஞ்சநேயன் மரத்தின் மேலே உட்கார்ந்திருக்கிறான் கீழே சீதை வந்து மரத்தடியிலே கூனி குறுகி போய் ராவணனை பார்த்தோன்னே அஞ்சி ஒடுங்கி தன்னுடைய உடம்பையெல்லாம் ஒடுக்கி கொண்டு எடுத்து எடுத்துக்கூட ஒடுங்கி உட்காருகிறாள் அங்கே எதிரிலே ராவணன் இவள் அருகிலே வருவதற்கு அஞ்சி அந்த மேடையின் பக்கத்தில் நின்று இவளை காம வெறியோடு பார்க்கிறான் அதை பாடும்போது கம்பன் அழகாக பாடுவான் பார்த்தீங்களா கூசி ஆவிழை உருவாழையும் அவன் எப்படி இருந்தான் அவன் வந்து அவன் வந்து ஆசையினால் ஆசில் உயிர் அலை உருவானையும் ரெண்டு பேரும் வேற வேற கோணத்தில் பார்க்கிறார்கள் என்பதை அவன் காட்டுகிறான் இதை பார்த்தவன் யாரா காசில் கண்ணினை கண்ணினால் கண்டான் பார்த்தவன் யாரு ஆஞ்சனேயப் பெருமான் இதை பார்த்தான் அப்போ இந்த உலகத்தினுடைய அழகு என்பது சில பேருக்கு பாம்பை அவன் மாலையாக பார்த்து விட்டான் அவன் அதுதான் வேடிக்கை ஏன்னா எல்லாரும் சொல்கிறார்கள் நஞ்சினை அமுதன நயப்புறுதல் செய்தாய் திட்டிவிடம் அண்ணா அவள் கற்பு சுட்டது அல்லது வானரம் சுட்டது என உணர்தல் மாற்றியோ என்று அவர்கள் கேட்பார்கள் திட்டி விடம்னா ஒரு பாம்பு அது அந்த திட்டி விழம் என்பது பார்வையினாலேயே விஷத்தை கக்கிரும் அதனால திட்டி என்றால் பார்வை பார்வையினால் அப்போ இந்த காட்சிக்கும் பின்னால் கம்பன் சொல்கிற வர்ணனைக்கும் ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம் அந்த காமம் எப்போது கலங்குகிறது அந்த காமம் எப்போது மாறுகிறது ராமனை எப்போது போர்க்களத்தில் பார்த்தானோ அப்போது ராமணனு ராவணனுக்கு சீதையின் மேல் உள்ள காமம் கலைய ஆரம்பிக்கிறது கலங்குகிறது அவன் சொன்னால் நம் ராமனை பார்த்த கண்ணால் சீதை நம்மையெல்லாம் நாய் என்றல்லவா பார்ப்பாள் நாய் போல நாம் இருப்போம் பின்னால் அவன் சொல்லுவான் நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன் சீதையின் இடத்துல காமம் அவனுக்கு போய்விட்டது அவனுக்கு அதனால தான் பின்னால் பாடும்போது அவனுடைய அம்பு போய் காமம் இருக்கிறதோ என்று தேடுவது போல கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உள்ளிருக்கும் என கருதினா உள்ளே இல்லைன்னு அர்த்தம் அப்போ ராமனை பார்த்த போது அந்த காமம் போய்விட்டது அப்போ நம்முடைய காமம் முதலிய குற்றங்கள் நீங்க வேண்டுமானாலும் இந்த சுந்தர காண்டத்தை நாம் படித்தால் பாராயணம் செய்தால் உயிருக்கு உறுதி கிடைக்கும் உயிர் நன்மை பெறும் என்பதை அழகாக அவன் காட்டினான் கலங்குவது எவரை கண்டால் ராமபிரானை கண்டால் இந்த வேறுபாடுற்ற வீக்கம் கலங்கும் வீக்கம் வடியும் இயல்பான தன்மை வரும் என்பதை இந்த சுந்தர காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாட்டிலேயே கம்பர் பெருமான் மிக மிக அழகாக அவரை காட்டுகிறார் சுந்தரகாண்டத்திலே இந்த காட்சி அமைப்பு படல அமைப்பே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது முதல்ல எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால் தொடங்கும்போது கடல் தாவு படலாம் கடைசியில் முடிகிறது எப்படி முடிகிறது என்று சொன்னால் திருவடி தொழுதப்படலாம் நம்ம வாழ்க்கையே அதுதாங்க அதாவது நம்ம பிறவி கடலில் விழுந்துட்டோம் இந்த கடலை நம்ம தாவி ஆகணும் இந்த கடலை தாவி தாவி கடைசியில் எல்லாத்தையும் நம்ம அந்த காம இதெல்லாம் வந்து அவரை கண்டு வணங்கி இதையெல்லாம் நீக்கி கடைசியில் பெருமானுடைய திருவடியை தொழுது பெருமானுடைய திருவடியிலே சேர வேண்டும் நம்முடைய ஒரு உயிரினுடைய வாழ்க்கையை அப்படியே கடல் தாவு படலத்திலே தொடங்கி திருவடி தொழுத படலத்திலே கொண்டு போய் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று அந்த இறைவனடியிலே சேருகின்ற தன்மையைப் போல இந்த படலத்தினுடைய பெயர்களை அவன் அமைத்திருக்கிறானே அதுவே ஒரு அற்புதமாக அந்த சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு அமைப்பே வந்து ஒரு அருமையான அமைப்பாக நமக்கு விளங்குவதை நாம் பார்க்கிறோம் ஆஞ்சனேயன் முதல்ல அந்த கடலில் தாவி தன்னுடைய பேர் உருவத்தோடு போகிறான் ஆஞ்சனேயனுடைய அழகு அப்படியே இங்கே வந்து ரொம்ப அருமையாக கம்பரால் அங்கே வர்ணிக்கப்படுகிறது அவன் அங்கே போய் சீதையின் இடத்திலே போய் சேர்ந்து விடுகிறான் மரத்திலே போய் விடுகிறான் அப்போது ராமன் அனுமனை முதலாக சந்திக்கின்ற காட்சியும் சீதை அனுமனை முதலாக சந்திக்கின்ற காட்சியும் இந்த ரெண்டுக்கும் க கம்பனூர் ஒற்றுமையை அழகை அவன் அங்கே காட்டுவான் இலக்குவரிடத்திலே ராமன் சொல்லுகிறான் நல்ல நிமித்தம் பெற்றோம் நம்பியை பெற்றோம் என்று அவன் சொல்லுவான் அங்கே அதே மாதிரி இங்கே சீதைக்கு என்ன ஆகிறது ஆஞ்சேயர் மரத்தின் மேலே உட்கார்ந்திருக்கிறான் திரிசேடையினிடத்திலே இவள் சொல்லுகிறாள் இன்றைக்கு என்னுடைய இடது தோளும் இடது கண்ணும் துடித்தன ராமன் என்னை மாறை சூட வந்த நாடிலே என்னுடைய இடது கண்ணும் இடது தோளும் துடித்தன ஆனால் பரசுராமன் எதிரே வந்தபோது என்னுடைய வலது கண்ணும் வலது தோளும் துடித்தன நாங்கள் காட்டை காட்டுக்கு போகின்ற நாளில் என்னுடைய வலது கண்ணும் வலது தோளும் துடித்தன ஆனால் இன்றைக்கு மறுபடியும் என்னுடைய இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றன ஏதோ நன்மை வரப்போகிறது என்று நல்ல நிமித்தத்தை சீதை திருச்சியடைத்திலே சொல்கிறாள் உடனே திரிசடை சொல்லுகிறாள் பார்த்தாயா ஒரு பொன் வண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் காதிலே ஊதி போகிறது உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது உன் கணவனிடத்தில் இருந்து உனக்கு ஒரு தூதுவன் வரப்போகிறான் ஏன்னா தூது சொல்லுவதற்கு முன்னாலே வண்டு இவன் காதில் வந்து செய்தி சொல்லிவிட்டு போனதாம் அதை ரொம்ப அழகாக நல்ல நிமித்தம் பெற்றோம் நம்பியை பெற்றோம் என்று அங்கே ராமன் சொன்னதை இங்கேயும் கொண்டு வந்து அதை வந்து அப்படியே பொருத்தி காட்டுகிறான் அதே நேரத்தில் திரிசடை ஒரு கனவையும் சொல்லுகிறாள் தான் கண்ட கனவையும் சொல்லுகிறாள் சீதை இராவணன் கழுதைகள் புட்டிய தேரில் உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிக்கொண்டு தெற்கு திசை நோக்கி போவது போல நான் கனவு கண்டேன் அதே நேரத்தில் இராவணன் வீட்டில் திருமகள் ஆயிரம் தீபங்கள் ஏந்திய விளக்கை ஏந்திக் கொண்டு வீடனன் வீட்டில் உள்ளே நுழைவது போல கண்டேன் உனக்கு நன்மை நடக்கப் போகிறது என்று அவள் சொல்லுகிறாள் அப்போ ஆஞ்சநேயன் போயிருக்கிற நேரத்திலேயே நல்லது நடக்கும் என்ற உறுதியை ராமனுக்கும் அங்கே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்தான் இங்கேயும் நல் நல்லன நிமித்தம் பெற்றோம் நம்பியை பெற்றோம் இந்த ரெண்டு இடத்துலையும் சுந்தர காண்டத்தினுடைய பல பகுதிகளை பார்த்தால் இந்த முன்னால் உள்ள காண்டத்தினுடைய நிகழ்ச்சியில் அப்படியே அவன் பொருத்தி காட்டுவதை பல இடங்களில் அதை பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னொன்று இந்த ஆஞ்சநேயன் இந்த கடலை கடந்து போனான்னு பெரிய ரூபம் எடுத்தானே ஆஞ்சநேயனுக்கு ஒரு பெரிய தனி சிறப்பு இந்த சுந்தரகாண்டத்தில் கம்பர் பெருமான் கொடுக்கிறார் வான்மையே ஏற்கனவே கொடுத்தது தான் அது ஏன் என்று சொன்னால் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் கண்ணனுக்கு தான் விஸ்வரூபம் கண்ணன் தான் மூன்று இடங்களிலே அங்கே விஸ்வரூபம் எடுக்கிறான் துரியோதனனுடைய அவையிலே எடுக்கிறான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் போது எடுக்கிறான் அதை போல கர்ணனுக்கு அடியவனுக்காக ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறான் அதே மாதிரி இங்கே பார்த்தா கடலை தாவும்போது இவன் ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறான் அதே மாதிரி ராமபிரானுக்கு முன்னால் தன்னுடைய ரூபத்தை காட்டுகிறான் அப்போ தான் அவன் சொல்கிறான் நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐயா குரக்கூறு கொண்டது என்று அவன் சொல்லுகிறானே அப்போ அந்த ரூபத்தை பார்த்து விட்டு தான் அவன் சொல்லுகிறான் ராமனுக்கு காட்டினான் பகவானுக்கே பக்தன் விஸ்வரூபம் காட்டிய நிகழ்ச்சி அங்கே காட்டினா நடுவில் வந்து இங்கே கடலை தாண்டுவதற்காக பகவானுடைய கைங்கரியத்திற்காக விஸ்வரூபம் எடுத்த காட்சியை காட்டினான் அடுத்து பக்தைக்கு விஸ்வரூபத்தை காட்டுகிறான் அவனிடத்திலே இவன் இவன் சொல்லுகிறான் நான் உன்னை தூக்கி கொண்டு போய்விடுகிறேன் நீ என்று இத்தனை சிறிய உருவத்தை வைத்துக்கொண்டு நீ என்னை எப்படி அழைத்து செல்வாய் என்பது போல சீதை கேட்கிறாள் உடனே அம்மா என்னுடைய உருவம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று அவன் விஸ்வரூபம் எடுத்து காட்டுகிறான் அவளே அஞ்சுகிறாள் சொல்லுகிறாள் நீ உன்னுடைய விசுரூபத்தை சுருக்கி கொள்வாயாக என்று அவன் சொல்ல விசுரூபத்தை சுருக்கி கொள்கிறான் அப்போ ஆஞ்சனையனுடைய பெருமையை பகவானை விட பக்தனுக்கு இங்கே பெருமை உண்டு என்பதை பாகவதனுக்கு பெருமை உண்டு என்பதை இந்த சுந்தர காண்டம் நமக்கு காட்டுகிறது அடியார் ஆகிய நமக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது நாம் வந்து நம்முடைய ஆற்றல் எவ்வளவோ இருக்குது நம்ம ஆற்றலை அறியாமல் கவலையினாலும் சுருங்கிக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் பகவானை உறுதியாக நம்பி இருந்தால் நாம் நிச்சயம் வந்து அதை அடைய முடியும் நமக்குள்ள விஸ்வரூபத்தை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதை அந்த சுந்தரகாண்டம் நமக்கு காட்டுகிறது இது ரொம்ப அழகாக காட்டுவான் கடலில் அவன் போகும்போதே அவனுக்கு இடையூறுகள் சில வருகின்றன அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான் ஊரு கடிது உருவன ஊரில் அறம் உண்ணா தேரல் அறக்கர் புரி தீமை அவை தீர ஏறும் வகை யாண்டையது இந்த அறக்கர் புரிகின்ற தீமைகள் இப்படியெல்லாம் செய்கிறாங்களே இதெல்லாம் தீர்வதற்கு என்ன வழி ஒரே வழிதானா ராம என எல்லாம் மாறும் ராம என எல்லாம் மாறும் நீங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டு எந்த நாமத்தை சொன்னாலும் நீங்கள் அடையலாம் கம்பன் தன்னுடைய காப்பியத்திற்கு ஏற்ப ஆஞ்சநேயன் தன்னுடைய பகவானுக்கு ஏற்ப ராமன் என எல்லாம் மாறும் அடுத்து சொன்னால் இதில் சந்தேகம் வேணாங்கிறான் அதில் மாறு பிரிதியில் அதில் மாறு மாற்றம் என்பதே கிடையாது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிறான் அதே நம்பிக்கையும் இங்கே சீதைக்கும் அவன் ஏற்படுத்துகிறான் அதனால தான் அவனால் அவனை விஸ்வரூபம் வந்து அவனுக்கு எடுக்க முடிகிறது என்பதை நாம் பார்க்குறோம் நீங்கள் சுந்தரகாண்டத்தை படித்து முடித்தோடனே கண்ணை முடிக்கணும்னு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சிங்கன்னு சொன்னால் என்னென்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க படிக்கிறவங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க அப்படி யோசித்து பார்த்தா இந்த படலத்தில் விரிந்திருக்கிற மிக 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 அழகான ஆழமான அற்புதமான பாடல்கள் சில பாடல்கள் உங்களுக்கு நினைவில் வரும் ஆஞ்சநேயன் சந்திக்கு முன்னால் சீதை அந்த அசோகவனத்திலே இருந்து பலவாறாக ராமனை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாள் அப்போ அவன் நினைக்கிற நினைப்பு இருக்கிறதே அதில் ரொம்ப அற்புதமாக அவ காட்டுவா இது ஆஞ்சநேயனுக்கு நினைக்கிற நினைப்பு தெரியாது ஆனால் அவன் நினைப்பை உணர வந்தவன் ஏன்னா விபீடனனை போது அவன் விபீடன் வீட்டில் அவன் பார்க்கும்போது சொல்கிறாரு உணர்வை தன் உணர்வினால் உணர்ந்து அறிந்தான் அவன் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியுமா யோகிகளுக்கு தெரியும் இவன் ஒரு யோகி ஆஞ்சநேயன் ஒரு யோகி அதனால் வந்து எதிரிலே இருப்பவர் மனதிலே என்ன நினைக்கிறார் என்பதை அனுமனால் உணர முடியும் என்பதை வீடனனை பார்க்கும் போதே அவன் உணர்த்தி விடுவான் இங்கே சீதை நினைக்கிறாளா எப்படி மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்து துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் அவ ராமனுடைய பெருமை எல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாளாம் அதாவது கவலைப்படப்படாதுங்கிறதுக்கு அந்த இதை நினைக்கிறான் இவன் ஏன்னா இவளுக்கு இப்போ கவலையாக இருக்கு இப்போ அதாவது இவளுக்கு பிரிவுனால துன்பம் வருது ஆனால் நம்ம தலைவன் எப்படிப்பட்டவன் நல்லது வந்தாலும் தீமை வந்தாலும் ஒரே மாதிரி தானே அவன் எடுத்துக்கிட்டான் வரவு வந்தாலும் செலவு வந்தாலும் அவன் ஒரே மாதிரி தானே அவன் எடுத்துக்கிட்டான் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவது எவன் என்பதை அவன் தன்னுடைய இதுனாலே காமிச்சிருக்கான் அதை முன்னால் அவன் சொல்லும்போது சொல்லுவான் கம்பன் இப்பொழுது எம்மனோர் யார் இயம்புவது எளிதோ செப்பரும் ராமன் சீர்த்தியை நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றது அம்மா என்று முதல்ல அவன் சொல்லுவான் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை மாலையான வாடத்தானே செய்யும் ஆனால் காட்டுக்கு வந்து பதினாலு ஆண்டுகள் அதாவது பதிமூன்று ஆண்டுகள் சீதையோடு உடன் இருந்தான் உடன் இருந்தபோது ஒரு நாளாவது எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டாரே எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாரே நான் காட்டுக்கு வந்துட்டேன்னு இவன் வருத்தப்பட்டதே இல்லையா அந்த அலை ரொம்ப அழகாக இங்கே சுட்டி காட்டுறா அவன் எப்படி இருந்தானா சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகம் அது எப்பவும் வாடுவதும் இல்லை கும்புவதும் இல்லை மலர்தலும் கூம்பதும் இல்லது அறிவு என்பதற்கு ஒரே ஒரு சான்று எதுன்னு சொன்னால் அந்த கம்பனுடைய இந்த பாட்டு தான் வழுவலுக்கு உரிய உரிய சான்று இந்த பாட்டு தான் வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஒரே மாதிரியான ஒரு மனநிலையோடு இருக்கின்ற ஒரு தன்மையை காட்டுகிறார் அந்த ராமனுடைய அழகில் இன்னும் வந்தனை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடையன் என்ற செவ்வரம் வள்ளல் தந்தவாறு திருச்செவி சாற்றுவாய் என்று அவள் அதை எடுத்து காட்டுறாளே அப்போ அவன் மீள உள்ள ஒரு உறுதியான நம்பிக்கை அதில் ஆஞ்சனேயின் சீதையை வாழ்த்துகிறான் அவளுடைய நிலை எல்லாத்தையும் பார்க்குறான் ராமபிரானுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி அல்லவா என்று நினைக்கிறான் பேண நோற்றது மனையரம் என்று சொல்லிவிட்டு காண நோற்றிலன் அவன் கமலக்கண்களான் ராமனுடைய அழகை சொல்றதுக்கு அவன் ஒரே வரி போகுது பின்னால் ராமனுடைய அடி முதல் முடி வரைக்கும் பின்னால் சொல்ல போகிறேன் ஆனால் காண நோற்றிலன் அவன் கமலக்கண்களால் என்று ஒரே அடியில் சொல்றான் அவளை பார்த்துட்டு வச்சு சொல்றேன் வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான்மறை வாழியர் அந்தனர் வாழி நல்லறம் என்று வாழ்த்தினான் ஊழிதோறும் உயர்வுறும் சீர்த்தியான் அவை யார் சீதையை மட்டும் வாழ்த்தல ராமத்தில் இந்த உலகத்தில் இதுபோல கற்புடைய பெண்கள் இருந்தால் என்றைக்கும் நல்லறம் வாழும் வாழி நல்லறம் ஏதோ ஞானசம்பந்தர் பாட்டில் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம்னு பாடுனது மாதிரி இங்கே இவன் சொல்கிறான் வாழி நல்லறம் என்று வாழ்த்தினான் அவை யார் ஊழிதோறும் உயர்வுறும் சீர்த்தியான் அவள் என்ன பண்ண தெரியுமா அவ சீதை அவள் தவசி அல்லவா தவம் தவம் செய்த தவமாம் தையல் அல்லவா அதனால் கேட்குறான் பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பறிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறுவிலாமனத்தாள் எண்ணில் ஊழியோர் பகலாய் ஓதும் ஆண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற யான்றும் இந்திரன இருத்தி என்றாள் அதனால தான் இன்னைக்கு ராமாயணம் சொல்கிற இடத்துலனா ஆஞ்சநேயர் இருக்காரான் அந்த சுந்தரகாண்டத்தில் இந்திரன இருத்தி அவ ராமனுக்கு கூட யான் நான் மறுவிலாமனத்தேன் என்று சொல்லலை காட்ட நினைக்கலவன் இதனால் நான் கற்பில் உண்மையான தான் அதை உணர வேண்டும் என்று நினைக்கிறாள் பாக பக்தன் உணர்ந்தால் போதும்னு அவன் நினைக்கிறாள் கிட்டத்தட்ட அதை ரொம்ப சுந்தர சுந்தரகாண்டத்தில் அனுமனுக்கு தன்னை உணர்த்துவதிலே எப்போதும் தன்னை வெடிகாட்டி கொள்ளாத சீதைக்கு கூட தன்னை உணர்த்த வேண்டும் என்ற ஒரு குறிப்பை இங்கே கம்பன் கொண்டு வந்து காட்டுகிறான் பார்த்தீர்களா சுந்தரகாண்டம் படித்தால் மன அமைதியடையும் தன்னம்பிக்கை பிறக்கும் வாழ்க்கையிலே வெற்றியே காண்போம் நன்றி வணக்கம்